ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சிஓஸ் வீட்டில். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேம் குள்ள போறக்கு முன்னாடி கேம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க நம்ம கேம் குள்ள போகலாம். அப்புறம் சாமி என்ன பார்க்க போறோம்னா, கிளாஸ் ஆஃப் கிளான் வந்து கிளான் கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. சரி வாங்க கிளான் கேம் பார்க்கலாம். சொல்லி நமக்கு லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு, நம்ம லேட்டாக தான் வீடியோ போட்டுருக்கோம். நேற்று போட வேண்டியவோ நான் இன்னைக்கு போட்டிருக்கேன். சரி வாங்க பார்த்துலாம். பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட கிளான் மேட்ஸ் வந்து நிறைய பேர், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே மேக்ஸிமம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வந்து கொஞ்சம் பேர் அட்டாக் பண்ணுறாங்க, எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க சேலஞ்செல்லாம் பார்த்துலாம். சின்ன சின்ன சேலஞ்செல்லாம் கொடுத்துருக்காங்க. வந்து மொத்தம் வந்து இந்த கேமில் வந்து இந்த கிளான் கேமில் வந்து மொத்தம் எல்லாத்துலேயும் பொதுவாக வந்து 4000 தான் எடுக்கணும். சம்டைம் வந்து 5000 எடுக்கிற மாதிரி இருக்கும் பாயிண்ட். ஸோ 4000 பாயிண்ட் தான் இருக்குது. நம்ம வந்து எந்த சேலஞ்ச் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம்னா, டெஸ்ட்ராய் 4 மோட்டர்ஸ், அதாவது மல்டி மோட்ல வந்து மல்டி நார்மலில் வந்து நம்ம 4 மோட்டர் வந்து இது பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணணும். ஸோ நமக்கு 150 பாயிண்ட் கிடைக்கும் எடுத்தோம்னா. வந்து இந்த பார்த்தீங்க ரிவார்ட்ஸ் வந்து பயங்கர ரிவார்ட்ஸ், ஓரளவு நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மெயினாக வந்து புக் ஆஃப் கொடுத்துருவாங்க, புக் ஆஃப் ஹீரோ கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாருமே மறக்காமல் விளாடுங்க. சரி வாங்க நம்ம வந்து நார்மல் அட்டாக் ஒன்று போயிட்டு வந்துடலாம். ஓகே, சர்ச் கொடுத்துட்டுருக்கேன். ஒரு நல்ல பேஸ் அமைஞ்சிருச்சு. நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா இந்த பேஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள் எலிக்சர் கோல்டு எல்லாத்தையும் தனியாக வச்சிருக்காங்க. ஓகே, நம்ம ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஓகே, இந்த பேஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்மளோட ஹீரோஸ் வந்து குயின் மட்டும் தான் இருக்காங்க, மற்ற எல்லாருமே அப்டேட்டில் இருக்காங்க. ஸோ வந்து இந்த பேஸ் வந்து அடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். குயினே ரொம்ப ஈஸியாக அடிச்சலாம். இதெல்லாம் நம்ம எல்லா ட்ரிக்ஸும் இறக்கி விட்டு ஈஸியாக முடிச்சு விட்டுறலாம். சரி வாங்க குயினை இறக்கி விட்டாச்சு. நம்ம குயின் அந்த இடத்துல எதுக்கு இறக்கி விட்டுருக்கோம் அப்படின்னா, எடுத்துனே ஈகிள் ஆர்ட்ரி டார்கெட் பண்ணி அந்த இடத்துல இறக்கி விட்டுருக்கோம். ஸோ நம்ம வால் பிரேக்கர் அடிச்சு விட்டு வாலை அடிச்சு உடச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்து குயின் உள்ளே தான் போகும். ஸோ அது உள்ளே போயிட்டு இருக்கப்பில் வந்து நம்ம சைடில் ஃபுல்லாக 5 ஆர்ச்சர் எடுத்துகிட்டு போயிருக்கோம். 5 ஆர்ச்சரை இறக்கி விட்டுலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப கேப் விட்டு வச்சிருக்காங்க. ஸோ ஆர்ச்சரை வந்து இறக்கி விட்டால் ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகே, வந்து குயின் வந்து ஈகிள் அடித்த உடனே வந்து நம்ம வந்து இதை இறக்கி விட்டலாம். மின்னரே ஹாக்ஸ் ரெண்டுத்தையுமே நம்ம இறக்கி விட்டு அட்டாக் ஆரம்பிச்சலாம். ரொம்ப ஈஸியான பேஸ் தான் பேஸ், ரொம்ப கஷ்டமான பேஸ் கிடையாது. கோல்டு எலிக்சர் ஓவர் நல்லதாக இருக்குது. ஸோ அதனால் இந்த பேஸை நான் வந்து சூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டேன். ரொம்ப ஏன்னா ரொம்ப நேரம் சர்ச் கொடுத்துட்டே இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கும். ஸோ 2-3 தடவை சர்ச் கொடுப்போம். ஒரு 5 தடவை அதிகபட்சம் கொடுப்போம். 5 பேஞ்சுக்குள்ளே எது வருதோ நம்ம அட்டாக் ஆரம்பிச்சிடும். ஸோ 3 தடவை கொடுத்து நான் இது வந்துருச்சு. ஓகே, நான் அடுத்து அட்டாக் ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, குயின் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு வந்து குயின் வந்து ஸ்பெல் போட்டாலே மேக்ஸிமம் எல்லாத்தையுமே முடிச்சலாம். இருந்தாலும் வேணாம், டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். நான் ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே இறக்கி விட்டுறான் இருக்கேன். ஏன்னா வந்து ட்ரூப்ஸ் வந்து காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். தோட்டம் ட்ரைனிங் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நம்ம எல்லாத்தையுமே இறக்கி விட்டுறலாம். சரிவாங்க வந்து எடுத்துகிட்டு வந்து மின்னரை இறக்கி விட்டேன். பின்னாடி வந்து ஹாக்ஸை இறக்கி விட்டாச்சு. ஓகே, ரொம்ப ஈஸியான பேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹீரோஸ் வந்து அப்டேட் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டஃப்பான பேஸ், டவுன் கால் 14 வந்து டஃப்பான பேஸ் வந்து அட்டாக் போகலாம். ஸோ இப்போ வந்து நான் சர்ச் கொடுக்குறேன். ஸோ எந்த பேஸ் வந்தாலும் நான் அட்டாக் போகிறப்போ தான் போகிறேன். நான் டஃப்பான பேஸ் வந்தால் கூட அட்டாக் போகலாம். ஆனால் வந்து டஃப்பான பேஸ் கிரவுண்ட் அட்டாக் பண்ணுறப்போ நம்ம சப்போர்ட் வந்து கண்டிப்பாக ஹீரோஸோட சப்போர்ட் கண்டிப்பாக நமக்கு வேணும். ஏன்னா ஹீரோஸோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக 3 ஸ்டார் வாங்கலாம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணும். மெயினாக வந்து கிரவுண்ட் அட்டாக் வந்து கிரானோட ஹெல்ப் கண்டிப்பாக வேணும். ஏன்னா கிரானோட எபிலிட்டி யூஸ் பண்ணால் தான் டவுன் கால் டெஸ்ட்ராய் பண்ணுறப்ப நம்ம கிரவுண்டில் இருக்கிற ட்ரூப்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் சமாளிக்க முடியும். இல்லைனா எல்லாமே டவுன் கால் டெஸ்ட்ராய் ஆகிறப்ப நம்ம கொண்டு போன ட்ரூப்ஸ் அந்த இடத்துல ரவுண்டிங்கில் இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ட்ரூப்ஸுமே டெஸ்ட்ராய் ஆயிரும். சரி வாங்க பார்த்துடலாம். ஓகே, முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிச்சிட்டோம். 87% கிட்ட அடிச்சிட்டோம். ஓகே, மேக்ஸிமம் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. கோல்டு எலிக்சர் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. கோல்டு மட்டும் தான் கொஞ்சம் இருக்குது, அதையும் நம்ம எடுத்துட்டோம். ஸோ ரொம்ப ஈஸியான பேஸ் தான், ரொம்ப ஈஸியாக அடிச்சிட்டோம். அடுத்தடுத்து கொஞ்சம் கிடைக்கக்கூடிய டஃப்பான பேஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது கொண்டு நம்ம ஹீரோஸ் வெளியே வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம 3 ஸ்டார் எடுத்துடும். ஓகே, கோல்டு எலிக்சர் கொஞ்சம் தான் எடுத்துருக்கோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.